ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி வச்சு ஒரு ஹெல்த்தி டிஷ் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஜவ்வரிசி வச்சு பாயசம் பண்ணுவோம், பட் இன்றைக்கி ஜவ்வரிசி உப்புமா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 200 கிராம் ஜவ்வரிசியை 4 to 6 hours தண்ணியில் நல்லா ஊற வச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் குட்டி பவுல் அளவுக்கு பீனட்ஸும் அதே ஈக்குவல் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸும் எடுத்து ட்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஆயில் போட்டோ கீ பட்டர் எதுனா போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்லை. கருகிற அளவுக்கு விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. மேலே அந்த கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுது அது கிறிஸ்பினஸ் வந்துருச்சுன்ட்டு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இன்னொரு பேன் எடுத்து அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். இப்போ அதில் 2 லார்ஜ் பொட்டேட்டோஸை ஸ்கின்னை பீல் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கிறத அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது, சாஃப்ட்னஸ் வந்துடும் பொட்டேட்டோஸில். அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. உருளைக்கிழங்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் வந்து உங்களுக்கு மிளகு காரத்துக்கு தேவை அப்படின்னா பெப்பர் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ ஜவ்வரிசியை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு கொஞ்சம், அப்புறம் உளுந்து, ஜீரகம் இது மூணும் போட்டு அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையும் ஆனியனையும் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஏன்னா அது சம்மருக்கு ரொம்ப நல்லது, உடம்பு குளிர்ச்சி அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கணுன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா வெள்ளை வெங்காயம் எடுத்திங்கன்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அகெயின் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது ஜவ்வரிசிக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தனி டேஸ்ட்டு எதுவுமே கிடையாது. அதனால தான் நம்ம அந்த ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ், நட்ஸு, அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். காரம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கலாம். அது கூட 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்க போகிறோம். அந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ வெங்காயத்தை ஓரமாக வச்சுட்டு சென்டரில் டொமேட்டோஸை போட்டு நல்லா நீங்கள் வதங்கினீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆயிடும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் 1 துருவுன கேரட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா மணிமணியாக இருக்கணும், கையிலையும் ஒட்டக்கூடாது, ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணும். 5 to 10 minutes ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஜவ்வரிசியை வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த ஜவ்வரிசியோடு சேரும். இப்போது ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸை இதில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். சாஃப்டாக இருக்க ஜவ்வரிசியும் கிறிஸ்பியாக இருக்க பொட்டேட்டோஸும் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்குலேருந்து பண்ணுற ஜவ்வரிசிங்கிறதுனால இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபேட் கம்மியாக இருக்குது. இது ஒரு ஹெல்த்தி டிஃபன். கடைசியாக கொத்தமல்லியை போட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இது ரொம்ப லைட் ஃபுட். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.